நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் சில டெம்பரவரியான ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரும்போது அது டெம்பரவரியாக இருக்காது, இடிபாடுள்ள சந்தோஷங்கள் அல்ல, என்றைக்குமே இடிக்க முடியாத சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிறார். தேவன் பண்ணுற எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். தற்காலிகமானதை அல்ல, நிரந்தரமானதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். நம்ம தற்காலிகமாக போகிற சில விஷயங்களை கொடுத்து கவலைப்படுறோம். ஒரு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது நடந்துடுச்சு, இப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், அழியாத நித்தியமான சில கட்டுமானங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென், எல்லாம் சொல்லுங்கள். அழியாத நித்தியமான சில கட்டுமானங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து போடுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அது இருக்கிறதில்லை. அதனால தான் சொல்கிறாரு, முந்தினது போல் அது இருப்பதில்லை, பழையது போல் அது இருப்பது இல்லை, இது புதிதும் ஜீவனுமானது. இந்த மாளிகை, இந்த கட்டடம், இது கடவுளுடைய கையால், அவருடைய கரத்தால், அவருடைய வார்த்தையால், அவருடைய ஆவியால் கட்டப்படுகிற இந்த கட்டுமானங்களை இடிப்பதற்கு ஒரு வல்லமையும் இல்லை, யாரும் இடிக்க முடியாத அளவுக்கு ஒன்றை அவர் கட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் சில டெம்பரவரியான ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரும்போது அது டெம்பரவரியாக இருக்காது, இடிபாடுள்ள சந்தோஷங்கள் அல்ல, என்றைக்குமே இடிக்க முடியாத சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிறார். டெம்பரவரியான ஃபைனான்ஸ் அவர் தர்றதில்லை, வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைனான்ஸை உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிறார். ஆமென். தேவன் பண்ணுற எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். தற்காலிகமானதை அல்ல, நிரந்தரமானதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். Not temporal things, permanent things, eternal things. அதான் God's idea. அதனால் இது போச்சே வடை போச்சேன்னு கவலையில் உட்காராதீங்க. உங்களுக்காக பெரிய ஹோட்டலே கட்டி வச்சுருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நிறைய பேருக்கு அதான் கவலை, வடை போச்சேங்கிற கவலை. சின்னதாக ஏதோ ஒன்று போயிடுச்சு, சின்னதாக எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு கவலை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. I will build my church.